அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ஜிலேபி எப்படி பண்ணலாம் அப்படிதாங்க பார்க்க போகிறோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பான ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு நல்லா சாஃப்டான ஜிலேபி பிடிக்கும் ரெண்டுமே இதே மாவிலே செய்யலாங்க நான் சொல்கிற மாவிலே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சின்ன வித்தியாசம்தான் ரெண்டுக்குமே அதை வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது உள்ள வரைக்கும் ஜூஸ் ஏறி இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச பாருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இப்படான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் மைதாவுக்கு பதில் கோதுமை எடுக்கலாமான்னு கேட்காதிங்க மைதா தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோதுமை எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது நல்லா கிறிஸ்பியாகவும் வராது இதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் நல்ல பொடியான ரவையாக எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்து விடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நம்ம கரைக்க போகிறோம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடலை நீங்கள் கலந்துட்டுக்கோங்க மொதவே ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நான் கலந்து விடுறேன் எனக்கு ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு கட்டிக்கிறலாம் நல்லா கலந்து எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் கலந்து எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்குது நம்ம ரவை செத்துருக்கோம் இல்லையா ரவை வந்து தண்ணி இழுக்கும் அப்போது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காயிரும் இந்த டைமில் நம்ம சக்கரை போ செஞ்சிடலாம் அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி செத்துருக்கேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட எடுத்துக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும் சக்கரை கரைஞ்சிருச்சு இப்போது இதில் நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம் நான் விட்டுடலாம் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் கலருக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க எல்லோ கலர் இல்லைனா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் நமக்கு வந்து அரைக்கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம் அரைக்கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது அரைக்கம்பி பதம் வந்துருச்சுங்க லைட்டாக நான் கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்திருக்கேன் எல்லோ கலர் எனக்கு கலர் அவ்வளவா வரல அப்படின்றதுனால கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதை எடுக்க மறந்துட்டேன் இப்போது அரைக்கமிப்பதை வந்துடுச்சு உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க எப்பாருங்க அரைக்கம்மிப்பதம் தான் வருது முழு கம்மிப்பை தான் அரை அரைக்கம் பதை தான் வருது இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மாவு போய் பார்க்கலாம் மாவு பாருங்க மொத பாதைக்கு இப்போது கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள் பாருங்க கொஞ்சம் இருக்குது இந்த பாதை தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போது இந்த மாவில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்தாச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லெமனை ஒரு மீடியம் சைஸ் உள்ள லெமனை பாதி எடுத்திருக்கேன் அது அப்படியே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் அப்படியே அப்படியே மாவே லைட்டான மாதிரி இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு பாருங்கள் அப்படி நுரைச்சிட்டு வருது இந்த மாதிரி தான் வரணும் நம்ம இன்ஸ்டண்டாக தான் செய்கிறோம் நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மாவு கலந்து வச்சுட்டு இந்த மாவு வந்து புளிக்கி வைப்பாங்க அந்த மாதிரி செய்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம இன்ஸ்டண்டாக பண்ணுறோம் இல்லையா ஒரு பத்து நிமிஷத்தை செய்ய போகிறோம் அதனால தான் இதை சேர்க்குறோம் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடரும் லெமனும் இல்லை அப்படின்னா ரெகுலரான ஈனோ பேக்கெட் இருக்கும் இல்லையா எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் அது ஒரு பேக்கெட் செத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது நான் இன்றைக்கி பால் கவரில் தாங்க வந்து நம்ம வந்து ஜிலேபி செய்ய போகிறோம் உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைனா பால் கவர் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா தான் பால் கவர் எடுத்திருக்கேன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே வந்து லபர் வென் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் மேலே லெபர் வென் போட்டிருக்கேன் ஒரு சைடை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்பலாம் இருக்கக்கூடாதுங்க மிதமான சூட்டில் இருந்தாலே போதும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட வரல அப்படின்னா ரெண்டு மூணு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்படி குண்டை வராமல் இப்படி ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க லாஸ்ட்டில் மைதா மாவுலாம் சேர்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்க்கலாம் நான் போட்டோன்னே அப்படியே டபுள் சைஸ் ஆயிரும் உங்களுக்கு சாஃப்டான ஜிலேபி பிடிக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சு கலர் வர ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ நீங்கள் ஏன்னிலேருந்து எடுத்துருங்க ஆனால் புரிஞ்சுருக்கணும் கலர் வந்துருக்கூடாது ஒயிட்டாக தான் இருக்கணும் அந்த ஜிலேபி ஏன் பாருங்க இப்போ வந்து ஒயிட்டாக தான் இருக்குது லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடுறோம் இந்த டைமில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான ஜிலேபி கிடைக்கும் உங்களால் கிறிஸ்பியான ஜிலேபி வேணும் அப்படின்னா நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்பியான ஜிலேபி கிடைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சிருக்கு ஆனால் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை இந்த டைமில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன ஜிலேபி கிடைக்கும் இங்கே பாருங்கள் நான் உடனே சுகசப்பட்டு சேர்த்துட்டேன் ஒரு பத்து செகண்ட் மட்டும் அப்படியே இதில் இருக்கட்டும் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன ஜிலேபி கிடைக்கும் இல்லை எனக்கு நல்லா கிறிஸ்பியான ஜிலேபி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜிலேபி வந்து ஏனால் புரியும் போதே லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது நீங்கள் எடுங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியான ஜிலேபி கிடைக்கும் ஒரு பத்து செகண்ட்க்கப்புறோம் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் சாஃப்டான ஜிலேபி தான் கிடச்சிருக்கு நமக்கு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போது கிறிஸ்பியான ஜிலேபி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே சுகர் சிப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அது அப்படியே இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் நான் அடுத்தது வந்து நல்லா கிறிஸ்பாக பொறிச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லாயிருக்கும் அது ஒயிட்டாக இருக்கும் எடுத்தோம் இவங்க பாருங்கள் நல்ல கிறிஸ்பாகிடுச்சி லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த டைமில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியான ஜிலேபி கிடைக்கும் இதுவும் நீங்கள் வந்து ஒரு பத்து செகண்ட் மட்டும் சுகர் சேப்பில் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே ஊற வைக்கணும் அவசியம் இல்லைங்க எனக்கு வந்து கிறிஸ்பியான ஜிலேபி தாங்க பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே கிறிஸ்பியாக தான் நான் வந்து பொறிச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி தே தேவையோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த விடியாத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்